ஹாய் வெல்கம் செல்லு மேர் நம்ம கார்டூன் சீரிஸோட ரெண்டாவது ஸ்டெப் இருக்கும் இந்த செகண்ட் ஸ்டெப்ல நம்ம வீடியோஸ்க்கு தேவையான ஸ்கிரிப்டையும் ஸ்டோரி படையும் ரெடி பண்ண போகிறோம் ஸ்கிரிப்ட்னா என்னன்னா நம்ம சீனுக்கு தேவையான டயலாக்ஸ் கேரக்டர்ஸ் அப்புறம் என்னென்ன சீன்ஸ்லாம் அதில் இருக்குது என்னென்ன பேக்ரவுண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணிவிட்டு அதோட டைமிங் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தேவையான ஸ்கிரிப்டை நம்ம எழுதி வச்சிடணும் அண்ட் ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சீன் கிரியேட் பண்ணும்போதும் அதாவது கேரக்டர் டிசைனிங் அண்ட் அதை அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த விடலாம் பார்க்கலாம் ஹாய் ஓகே நம்ம இந்த ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டையும் ஸ்டோரி போடியும் ரெடி பண்ணலாம் ஸோ நான் வந்து இது ஒரு சின்ன டூட்டோரியல் அப்படிங்கிறதுனால நான் சின்னதாக ஒரு சீன் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் சப்போஸ் வந்துட்டு பெரிய ஏதாவது சீன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டையும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி போடையும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நான் இதில் ஜஸ்ட்டு சிம்பிளாக அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ என்னோடய ஸ்கிரிப்ட் இதுதான் அதாவது ஒரே ஒரு சீன் வந்து நான் உங்களுக்கு டெமோக்காக செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ அந்த சீனில் வந்து இருக்க போகிறவங்க ஆலனும் டெட்பூலும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இம்பார்ட்டண்டாக கேரக்டர் கேர்டூன்ஸில் ஸோ சீன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆலன் அண்ட் டெட்பூல் மறுபடியும் ஆலன் அதாவது ஆலன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஜோக் சொல்கிறான் பஸ் ஸ்டாண்டில் மூணு பெண்ணு இருந்துச்சு அதில் ஒரே ஒரு பெண்ணு மட்டும் உட்காந்துட்டு இருந்துச்சு பஸ் வந்ததும் மற்ற ரெண்டு பெண்ணும் பஸ்ஸில் ஏறிடுச்சு ஆனால் உட்காந்துட்டு இருந்தது ஏறலை ஏன் அப்படின்னு கேட்குறான் உடனே டெட்பூல் தெரில ஏ நீ ஏ சொல்லு அப்படின்னு சொல்கிறான் தென் ஆலன் வந்துட்டு ஏன்னா பஸ்ஸில் நின்ற பெண் ஏறவும்னு போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட சீனையும் முடிக்கிறோம் இந்த ஜோக்கையும் முடிக்கிறோம் கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது வந்து என்னோடய குழந்தைங்க ஒருத்தங்க சொன்னது தான் ஸோ அதாவது என்னோடய பசங்க சொன்னது ஸோ இந்த மாதிரி மொக்கையா ஒரு ஜோக்கை வச்சு பண்ணும்போது நமக்கு ஒர்க் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த சீனை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே இதான் நம்மளோட சீனு ஒரே ஒரு சீனு சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சீன் ஒன் சீன் டூ அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் வந்து பெருசாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட் போதும் தென் ஸ்டோரி போர்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இது சின்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் பெயிண்டை ஓபன் பண்ணிவிட்டு இதுலேயே நான் வந்து ஸ்டோரி பட்டு ரெடி பண்ணிக்கிறேன் பட் பொதுவாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஸ்கிரிப்டையும் பெயிண்ட்டில் வந்து ஸ்டோரி படியை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து சிஸ்டம்லேயே எல்லாத்தையும் நம்ம வந்து மறுபடியும் டேப்பை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு நோட்டு பண்ணவே எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ என்னோட இந்த சீனில் வந்து மூணு ஷார்ட் இருக்குது ஒன்று ஒன் தென் டூ அடுத்து வந்து ஸோ இந்த மூணு ஷார்ட்லேயும் ஃபஸ்ட்டு சீன் இங்கே சீன் ஒன்று அடுத்து சாரி சீன் ஒன் சீன் டூ சீன் த்ரீ இது பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இதை வந்து நம்ம யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்க போகிறதில்ல ஓகே இந்த கேட்டூன் சீரிஸ்க்காக நான் பண்ண போகிற சீனில் இந்த மூணு ஷாட் தான் இருக்கு சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தேவைப்படலாம் ஓகே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய முதல் சீனில் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செகண்டு இது வந்து தேர்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு மொதல் சீனில் வந்து ஆலன் ஆலன் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஸோ இது தான் ஆலன் நல்லா குரங்கு மாதிரி வருது இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஓகே ஃபஸ்ட்டு சீனில் அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் நம்ம ஆலனை காமிக்கிறோம் ஸோ இதுதான் நம்மளோட ஆலன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஷார்ட்டில் வந்து நம்ம டெட்பூலை காமிக்கிறோம் ஸோ இதான் நம்மளோட டெட்பூல் ஸோ பெயிண்டில் வந்து கொஞ்சம் பொறுமையாக வரைங்க பட் இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை நமக்கு ஒரு ஐடியாக்காக அப்படிங்கிறதுனால நான் வந்து சும்மா சிம்பிளாகவே பண்ணிடுறேன் ஓகே இதுதான் நம்மளோட டெட்பூல் தென் மூணாவது ஷர்ட்டில் அகைன் அதாவது இந்த ஷர்ட்டில் வந்து இவன் ஜோக் சொல்லுவான் ரெண்டாவது ஷர்ட்டில் வந்து டெட்பூல் வந்து என்னென்னு கேட்பான் மூணாவது ஷர்ட்டில் நம்ம அகைன் ஆளானதான் காமிப்போம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதே ஒரு காப்பி பண்ணி மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சிங்கத்துக்கு எங்கள் ஈஸியாக வச்சிடலாம் சரி இதுதான் நம்மளோட ஸ்டோரி போர்ட் நம்ம இங்கே வந்து அந்த இவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத கூட நம்ம கீழே எழுதி வச்சுக்கலாம் பட் வந்து அது நமக்கு தேவையில்லை எதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஜோக் தான் அப்படிங்கிறதுனால தேவையில்லை பட் நீங்கள் ரொம்ப லெங்க்த்தாக நிறைய டயலாக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டி மறந்துடுவீங்க இல்லை கன்ஃபியூஸ் ஆகும் இது வந்து உங்களோட ஒர்க்கிங் டைமை இன்னும் அதிகமாக்கிடும் ஓகே அவ்வளோதான் இதுக்கு வந்து நீங்கள் கலர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்லாட்டி பண்ணலன்னா தேவையில்லை தென் இதோட பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆலனோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒரு டோர் இருக்கட்டும் தென் இங்கே ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் டெட் பில்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜை நம்ம தூக்கி வைக்கலாம் ஓகே அவ்வளோ தான் இதுதான் ஸ்டோரி படிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ரெக்கார்டிங் பண்ணுவோம் அதாவது இந்த எல்லாம் ஃபஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் எப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம் தேங்க்யூ